ஹாய், ஹலோ ஆல் டிபி டிஃபென்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்ஐசி பகுதியில் ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறமாக இந்தியா ரொம்பவே தீவிரமாக எல்லை பகுதிகளை பாதுகாப்பா அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்தியோட பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா இப்போ 120 பிரலாய் பாலிஸ்டிக் மிசைலை வாங்குறதுக்கான திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. இப்படி இந்தியா வந்து 120 பிரலாய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை வாங்கும் போது சைனா மற்றும் பாகிஸ்தானோட பார்டர்ல இதை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சகத்தோட உயர்மட்ட கூட்டத்துல இது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 120 பாலிஸ்டிக் மிசைலை இப்ப இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட எல்லையில நிலைநிறுத்தத்துக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியா சீனா எல்லையில பதற்றம் அதிகரிச்சிருக்க நிலையில இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு இந்த பாலிஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மிசைலாக தான் பார்க்கப்படுது. இந்த மிசைலை 2015 ஆண்டுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிவாக டிசம்பர் 2021 ஆண்டு இந்த மிசைலை டெஸ்ட் பண்றாங்க. இது வரைக்கும் இந்தியா 2 முறை இதை வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. இந்த மிசைல் அப்படிங்கிறது DRDO ல உருவாக்கப்பட்டது. மேலும் இந்த மிசைல் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாக இருக்கு. மேலும் இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலாகவும் இருக்கு. இந்த மிசைல் இருக்க முக்கியமான ஃபீச்சர் எதுன்னு பார்த்தோம்னா, ரேடாடோம் அப்படின்னு சொல்லப்படுற ரேண்டோம் தான். இதை வந்து DRDO டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ரேண்டம் அப்படிங்கிறது டார்கெட்டை லொகேட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுது. ரொம்பவே கடினமான வெதர் கண்டிஷன்ல கூட இதனால டார்கெட்டை லொகேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 150-500 கிலோமீட்டரான தொலைவா டார்கெட் பண்ண முடியும். மேலும் இதோட பேலோட்ஸோட கெப்பபிலிட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 350-700 கிலோகிராமாக இருக்கு. அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மிசைல மொபைல் லான்ச்சர் மூலமாக ரொம்பவே சீக்கிரமாக ஏவ முடியும். மிசைலுக்குள்ள ஏராளமான டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. மேலும் இதுல சாலிட் ப்ரொபலன் ராக்கெட் மோட்டரை பயன்படுத்திருக்காங்க. இந்த பிரலை மிசைல டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல் பிருத்திவியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், முக்கியமாக இந்த மிசைல் சைனாவோட டாங்ஃபெங் 12 மிசைலோடையும் ரஷ்யாவோட 9K720 இஸ்காண்டர் மிசைலோடையும் இந்த மிசைல ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல ரஷ்யாவோட இஸ்காண்டர் மிசைல் பத்தி நல்லாவே தெரியும். இந்த மிசைல் தான் இப்போ உக்ரைன் போர்ல மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ரஷ்யாவோட ராணுவம் இந்த இஸ்காண்டர் மிசைல ரொம்பவே டீப்பாக உக்ரைன் போர்ல பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஏவுகணை வாகனமும் அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் டார்கெட்டை தாக்குற அளவுக்கு கேப்பபிள் வாய்ந்ததாக இருந்திருக்கு. ரஷ்யாவோட இந்த இஸ்காண்டர் மிசைலோட தான் இந்த பிரலை மிசைல கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியா இந்த மிசைல பார்டர்ல நிலைநிறுத்தும் போது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல எல்ஐசியில நிறுத்தும் போது சீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த அப்டேட் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.